வாழைப்பழத்தை கொடுத்துருங்க, எல்லாம் பறிக்கும். கோயிலுக்கு வந்து இந்த வழியாக தான் பேருந்துகள் வரும். அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வந்தேன். அங்கேருந்து அந்த சிட்டியை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. திருச்செங்கோடுக்கும் திருச்செங்கோட்டிலேருந்து மேட்டூருக்கும் போகிறதுக்கான பஸ் ரூட்டை நான் சொல்கிறேன். சுவர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் உள்ள திரு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்ததை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அற்புதமான 1200 படிகள் கொண்ட இந்த மலைக்கோவிலை நான் முழுசாக வீடியோ எடுத்து பதிவிடணும்னு தாங்க நினச்சேன். ஆனால் ரொம்ப காலமாக நடையையும் சைக்கிளையும் மறந்த எனக்கு இதில் நடக்கிறது ரொம்ப சிரமமாகி போச்சு. அதனால் உங்களுக்கு சில வீடியோக்கள் மற்றும் ஃபோட்டோக்களை மட்டும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுக்க முடியலை, என்னால் நான் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன். திருச்செங்கோட்டில் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்தால் போதும் இந்த மலை கோவிலுக்கான பாதை வந்துடும். அந்த மலை அடிவாரத்தில் நீங்கள் முதல்ல பார்க்குறது இந்த விநாயகரை தான். இந்த விநாயகரை வழிபட்டு தான் நீங்கள் வந்து மலையில் ஏற ஆரம்பிக்கணும். இந்த மலை அடிவாரத்தில் சில படிகளில் நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலுக்காக ஏகப்பட்ட அகல் விளக்குகளை ஏற்றி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கடந்து நீங்கள் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 60 அடி நீளத்தில் ஒரு 5 தலை நாகத்தோட சிலையை நீங்கள் பார்ப்பீங்க. நாகதோஷம் உள்ளவங்க இந்த நாகத்துக்கு மஞ்சள் குங்குமம் மலர் தூவி பால் ஊற்றிட்டு வழிபட்டுட்டு போகணும். நாங்களும் அதையே செஞ்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறி போக போக ஆங்காங்கே சில மண்டபங்கள்லாம் கட்டியிருக்கோம். அங்கெல்லாம் நீங்கள் இளைப்பாறிக்கிட்டே போகலாம். ஒரு வழியாக நாங்களும் அது மாதிரி இளைப்பாறிய கோயில்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம்ங்க. இந்த கோயிலோட அழகை பாருங்கள், ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இவ்வளோ பெரிய மலைப்பகுதியில் இந்த ராஜகோபுரமே எங்களை பிரமிக்க வச்சுச்சு. இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட நாம் போனதும் நம்மளை முதல்ல வரவேற்கிறது இந்த விநாயகர் தான். கீழே அடிவாரத்துலேயும் வரவேற்பார், மேலே போய் ராஜகோபுரத்து முகப்பு வாயிலையும் வரவேற்பாருங்க. நான் இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட நின்று இந்த மலை மேலே இருக்கிற இந்த சிவன் கோயிலையும் நாங்கள் கடந்து வந்த பாதையையும் கீழே இருக்கிற ஊர்களையும் வீடியோவில் பதிவிட்டேன். நீங்கள் அந்த வீடியோ பதிவை பாருங்கள், ரொம்ப பிரமித்து போயிடுவீங்க. அவ்வளவு அழகாக அவ்வளவு அருமையாக இருக்குங்க. பார்க்க பார்க்க ஒரு இன்பமாக இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு உணர்வும் நமக்கு ஏற்படும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாதாளத்தில் ஊர்கள் இருக்குது, மொத்தமும் நமக்கு தென்படும். அந்த ஏரியாவே நமக்கு சின்ன சின்ன பெட்டி, அதாவது பாக்ஸை அடிக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெரியுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கோயிலை வந்து இவ்வளோ உயரம் மலையில் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கே நம்ம பாராட்டணும். நம்ம முன்னோர்கள் அவ்வளோ சிறப்பாக இந்த கோயிலை செதுக்கியிருக்காங்க. ராஜகோபுரத்தோட நுழைவாயுக்குள்ளே நம்ம போனதும் அங்கேயும் ஒரு 5 தலை நகரத்தை பார்ப்போம். இந்த மாதிரி சுருண்டு போயே இருக்கும். அதையும் நம்ம வணங்கிட்டு உள்ளே உள்ள தெய்வங்கள் எல்லாம் வணங்கிட்டு நாங்கள் வந்து கடைசியாக அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிட்டு வந்தோம். நல்ல ஒரு சிறப்பான ஒரு தரிசனம்ங்க, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. உள்ளே செல்ஃபோனுக்கு அனுமதி கிடையாது, அதனால் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன், நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா முருகர் தனி சன்னதி, விநாயகர் தனி சன்னதி, பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்குது, நாகத்துக்கு தனி சன்னதி இருக்குது. இப்படி ஏகப்பட்ட தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் எல்லா தெய்வங்களையும் வணங்கிட்டு பொறுமையாக வெளியில் வரலாம். கோயிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு மேலே 1 கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு சின்ன விநாயகர் கோவில் இருக்குது, அதையும் நாங்கள் தரிசிக்க நடந்தோம். அங்கே வந்து படிகள் கிடையாது, பாறைகளில் தான் நடந்து போயாகணும். இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பிகள் இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டே தான் போகணும். போகிறப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாறையை நான் கையால் உருட்டி தள்ளிட்டு, ஏன்னா எனக்கு நடக்கிறப்ப தொந்தரவாக இருந்துச்சு, அதை கீழே உருட்டி தள்ளிட்டு அடுத்து நடந்து போனால் அதுக்கு மேலே பாருங்களேன், தனியாக இன்னொரு பாறை, அதுக்கு மேலே ஒரு சின்ன பாறை. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகி போச்சு, சரி போனால் போதுன்ட்டு அதையும் ஒரு உத உதச்சிட்டு அப்படியே வந்து அதுக்கு மேலே நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்தா நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கேருந்து அந்த சிட்டியை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லாம் குட்டி குட்டி வீடுகளாக ரொம்ப சின்னதாக, மேலே மேக கூட்டங்கள் வர தெரிஞ்சு. இங்கே பாருங்கள் கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியுது. கோபுரம் கூட அவ்வளோ பெரிய ராசகோபுரம் கூட ரொம்பவும் சின்னதாக இருக்குது. அப்படி ஒரு தூரத்துக்கு நாங்கள் போய் அங்கேருந்து பார்த்தோம். அங்கே இந்த கட்டடம்லாம் இருந்துச்சு, உள்ள ஒரு சின்ன விநாயகர் கோவில், அதையும் பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் நடக்க ஆரம்பித்தோம். அதுக்கு மேலே ரொம்ப ஆபத்தான பாறைகளில் தான் நம்ம நடந்து போக வேண்டி இருந்துச்சு. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன கம்பிகள் மட்டும்தான் இருக்குது பிடிமானத்துக்கும், அதுவும் ரொம்ப ஆழமெல்லாம் ஊனி இருக்க மாட்டாங்க, அதை நம்ம பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து போய் ஆகணும். போகிறப்போ அங்கே 4 பசங்க வந்து கிராஸ் பண்ணாங்க, அந்த கோயிலில் போய் வழிபட்டு இப்போ தான் வர்றோம்னு சொல்லி.
அவங்களையும் நாங்கள் சந்திச்சுட்டு அதுக்கு மேலேயே தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பித்தாங்க. நடக்க நடக்க பார்த்தா ரொம்ப கரடுமுரடான பாதைங்க. இதில் வந்து ரொம்ப சிரமமாக தான் நடந்து போகணும். கொஞ்சம் தவறுனா கூட அதில் பாதாளத்தில் தான் போய் விழுகணும். நாங்கள் போகிறப்பன்னு பார்த்து நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த மலைப்பாதையில் ஏற ஆரம்பித்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் மற்ற பசங்க அந்த பசங்கள்லாம் இறங்கி வர ஆரம்பித்த நேரம் வேறு யாரும் துணைக்கு வருவாங்களான்னு பார்த்தா கூட வரல. அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப அமைதியான இடமுங்கண்ணா. போனோம்னா அமைதியை விரும்புகிறவங்க போகலாம், ஆனால் ஆபத்தை கண்டு பயப்படுறவங்க போகிறது ரொம்ப கடைசி. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ தூரம் தான் போக முடியும்ட்டு நடக்க ஆரம்பித்தோங்க. வழியில் ஏகப்பட்ட மூலிகைகளை தென்பட்டுச்சு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனேன். பாறைகள் வந்து அந்த இடங்களில் உருண்டு மலைக்கு வந்து அங்கனைக்கான சின்ன சின்ன பாறைகள் உருண்டு போய் கிடந்துச்சு. மலை மண்ணை அரிச்சுப்பட்டு பாருங்கள் அவ்வப்போல் ஆபத்தாக இருக்கும். அதாவது கேமராவில் என்னால் பதிய வச்சுக்கெல்லாம் இதை போக முடியலை. ஏன்னா என்னால் 1200 படியில் நடந்து வந்ததுக்கே எனக்கு இளைப்பார ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே களைச்சி போயிட்டேன். அதனால நான் பாக்கெட்டில் வச்சுட்டு செல்ஃபோனை அப்படியே கம்பியை பிடிச்சிக்கிட்டே நடந்தேன். அந்த பதிவு தான் உங்களுக்கு இப்போ கிடைக்குது. அதனால தான் சின்னதாக லென்த்தாக இருக்குது கேமரா வந்து இந்த வாக்கில் நான் வச்சிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ரொம்ப ஆபத்தான வழிங்க. இது ரொம்ப சிரமப்பட்டு நடக்கணும். கொஞ்சம் தவறுனா கூட ரொம்ப பாதாளத்தில் போய் விழுந்துருவோம். நம்ம தூக்குறது கூட ஆளுங்க வர மாட்டாங்க, அந்த அளவுக்கு உண்டான இடம் அது. தேடணும்னா கூட நம்ம இங்கே போன தெரிஞ்சா தானே தேடுவாங்க. வழியிலே இந்த மரத்தை பார்த்தேன், இது வந்து உசில மரம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுதலுக்காக மஞ்சள் கயிறு சிவப்பு கயிறுனு ஏகப்பட்ட கயிறுகளை இந்த உசில மரத்தில் கட்டியிருக்காங்க. அதையும் கடந்து நாங்கள் அந்த பாறையை மேலே ஏறி அந்த பக்கம் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டோம். எப்படியும் விநாயகரை தரிசனம் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு வைராக்கியத்தோடவே நாங்கள் வந்து நடந்து போக ஆரம்பித்தோம். பரவாயில்ல, இங்கே தண்ணிக்கு மின்சாரத்துக்கெல்லாம் நல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மின்கம்பம். அந்த மின்கம்பத்துக்கிட்டேருந்து நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணேன் பாருங்கள். அதில் பாதாளத்தில் அந்த பாருங்கள், இது மலைப்பாதை, அதாவது பேருந்து வர்ற பாதை. கோயிலுக்கு வந்து இந்த வழியாக தான் பேருந்துகள் வரும். ஆமாங்க, நீங்கள் படியில் மட்டும் ஏற தேவையில்லை, படியில் ஏற முடியாதவங்க இந்த பேருந்து வசதியும் இருக்குது. அது நேராக கோயில் வாசலுக்கே வந்துடும். ஆனால் இந்த கோவிலுக்கு வராதுங்க, அது சிவன் கோவிலோடு முடிஞ்சு போயிடும். இந்த கோவிலுக்கு எப்படி நடந்து தான் போகணும், நடக்க முடியாதவங்க இதை முயற்சி பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குது இந்த பாறை. இது மேலே தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து நடந்து போனோம். அங்கே பா சைடில் கொஞ்சம் தவறுனா கூட பாருங்கள் பள்ளத்தில் தான் விழுவோம். அதுவும் கரெக்டாக அந்த ரோட்டில் போய் விழுவோமான்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஆபத்தான பயணம். என் ஃப்ரெண்டு தான் இந்த வீடியோ எடுத்தது. பின்னாடி பாருங்கள் அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவில் எவ்வளோ அழகாக தெரியுது. அதுக்கும் கீழே உள்ள ஊர்களை பாருங்கள், அது எவ்வளோ அழகாக தெரியுது. சின்ன சின்ன குட்டி குட்டி இடமா, சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுற வீடு மாதிரி இருக்குல்ல. அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்க. ஏறி அந்த ஒரு பாறையில் நின்று பார்த்தா எவ்வளோ அழகாக அந்த வியூஸ் இருக்குது. ஆனால் இதை வந்து இந்த மின்கம்பத்துக்கு மேலே என்னால் ஏற முடியலைங்க. அந்த பையன் ஏறிட்டாப்புல, அவர் எடுத்த வீடியோ தான் இது. எனக்கு மேலே போய் நின்று அவர் வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாரு. மேலே அந்த சைடு ஒரு பாறையை பாருங்கள், அதில் பாருங்கள் ஒரு 3 குரங்கு வருது இல்லை. அது எங்கேயோ வருதுன்னு தான் நான் நினச்சேன், அப்புறம் தான் தெரிஞ்சு அது என்ன நோக்கி தான் வந்திருக்குது. அந்த குரங்கு பக்கத்தில் ஆபத்தான பள்ளம், இதெல்லாம் நான் எப்படி கடக்க போகிறேன்னு ஒரு நிமிஷம் பயந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த அழகை என்னால் ரசிச்சுக்கிட்டே அங்கே நிற்க முடிஞ்சு. இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. மேலே மேகக்கூட்டங்கள்லாம் தெரியுது. அந்த மேகக்கூட்டங்கள் நம்ம பக்கம் வந்துச்சுன்னா கூட நம்ம கையால் தட்டி விடலாம், அந்தளவுக்கு தூர உயரத்தில் நான் வந்து நின்றேன். பாருங்கள் அந்த குரங்கு வந்து இந்த அட்டாக் பண்ணாருங்க. குரங்கு கொடுத்துருங்க, குரங்கு கொடுத்துருங்க, வாழைப்பழத்தை கொடுத்துருங்க, எல்லாம் பறிக்கும். எதுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா, நான் அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் அர்ச்சனை பண்ணால் அந்த தேங்காய் பழத்தை வந்து பறிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு கீழே ஒரு பெரும் பாறையை தள்ளி விட்டு களைப்பில் இருந்தேன்னா என்னால் அந்த குரங்கை சமாளிக்க முடியலை. இருந்துட்டு போட்டு அந்த வாழைப்பழங்களை பிச்சு கொடுத்துட்டேங்க. வேறு என்ன பண்ணுறது, பசி இல்லாமல் வரும்போது நம்ம உதவி பண்ணி தான் ஆகணும். அவங்கள தூக்கி வீச முடியாது, அவ்வளோ பெரிய பாறையை தூக்கி வீசினால வந்து குரங்கை தூக்கி வீச மனசு இல்லை. அது ஒரு பக்கம் போகட்டும். சரி, இதுக்கு மேலே நம்ம போக வேண்டாம், இருக்கிறத தேங்காய் 90 இதெல்லாம் நம்ம காப்பாற்றிக்கிறோம்ட்டு இங்கே நின்றுட்டேன். என் ஃப்ரெண்டு தான் இங்கே போனார். இருந்தாலும் அவராலையும் அந்த மலை மேலே ஏற முடியல, தனியாக பயந்து வந்துட்டார்.
சரி இதுவரை போதும், இன்னொரு தடவை வரும்போது நாம் உச்சி பிள்ளையாரை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மலையை விட்டு கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் திருச்செங்கோடில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு வந்தோம். அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணப்போ தான் மேட்டூர் அணை வந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நாங்கள் வந்து மேட்டூருக்கு கிளம்ப ஆரம்பித்தோமுங்க. மேட்டூருக்கு அங்கேருந்து 2 மணி நேரம் ட்ராவல் தான், 2 பஸ்ஸு மாதிரி வர வேண்டியிருக்கும். என்ன வழின்னு நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். சரி இப்போ மேட்டூரை ரசிக்க நம்ம கிளம்பலாமா? ஒரு வழியாக நாங்கள் மேட்டூர் அணைக்கு வந்துட்டோம். பூங்காக்களை போகிறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, ஏன்னா எல்லா இடத்துலையும் பூங்காக்கள் இருக்குது. அதனால் நம்ம என்னத்தை இவ்வளோ தூரம் வந்து பூங்காக்களை போகிறோம், நம்ம நேராக மேட்டூர் அணையை போய் பார்த்துருவோம் அப்படிங்கிற முடிவோடு நாங்கள் வந்து பூங்காவிலேருந்து நடக்க ஆரம்பித்தோம். அணை மேலே நீங்கள் போய் பார்க்கணும்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே போகணும்னு சொன்னாங்க. நாங்கள் அதனால் ஒரு ஆட்டோவை பிடிச்சி அணை மேலே இருக்கிற பகுதிக்கு நாங்கள் வந்தோம். அங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா, செல்ஃபோனுக்கு 10 ரூபா, ஆக மொத்தம் நாங்கள் 2 பேருக்கு 2 செல்ஃபோனுக்கும் சேர்த்து 40 ரூபா கட்டிட்டு அந்த அணைக்கில் உள்ள சிறிய பூங்காவுக்குள்ளே நாங்கள் போக ஆரம்பித்தோம். அங்கே வந்து பெரிய அளவுலலாம் பூஞ்செடிகள் இருக்காது, இந்த மாதிரி புல்வெளிகள் தான் இருக்கும். நம்ம அது மேலே வந்து படிக்கட்டுகள் இருக்கும், நாங்கள் அது மேலே நடக்க ஆரம்பித்தோம். நடந்து போய் அங்கே உள்ள ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, அந்த கட்டடத்தோட 14வது மாடியில் தான் நாங்கள் இப்போ எடுக்கிற வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு இந்த வியூ பாயிண்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த மேட்டூர் அணையை நம்ம சுற்றி சுற்றி பார்க்கலாம், ரொம்ப தூரத்துக்கு பெரிய கடல் போல் தெரியுங்க. இந்த மேட்டூர் அணையை பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லையே தெரியாது, அங்கிட்டு உள்ள மலைகள்லாம் தெரியும், அதுக்கப்புறம் எங்குமே தண்ணி தான் தெரியும், அந்தளவுக்கு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேட்டூர் அணை. நாம் இந்த கட்டடத்தோட மாடியிலேருந்து தான் மேட்டூர் அணையை ரசிக்கலாம். கீழே போய் தண்ணி இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம கிட்டே போக முடியாது, அலோடு கிடையாது. அதனால் நாங்கள் அங்கேயே நின்று இந்த மாதிரி வீடியோவை சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து விதவிதமாக ஃபோட்டோக்களை எடுத்துக்கிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடுற இடத்தையும் போயிட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். சரி இப்போ திருச்செங்கோடுக்கும் திருச்செங்கோட்டிலேருந்து மேட்டூருக்கும் போகிறதுக்கான பசு ரூட்டை நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா நேரடியாக ஈரோட்டுக்கு போகிற அதிகமான வண்டிகள் திருச்செங்கோடு போய் தான் போகுது. நீங்கள் நாமக்கலுக்கு டிக்கெட் எடுத்தாலும் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் திரும்ப ஒரு திருச்சி வண்டி வந்து அதில் தான் ஏறி போகலாம். அதனால நேரடியாக நீங்கள் திருச்செங்கோடுக்கே டிக்கெட் எடுத்துருங்க. திருச்செங்கோட்டில் இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்தோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ நீங்கள் இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மலைக்கு போகணும். உங்களுக்கு மலை மேலே நடந்து போக விருப்பம் இல்லைன்னா இந்த கோயிலுக்கு திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ்ஸு இருக்குது, நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறி டிக்கெட் எடுத்து இந்த கோயிலுக்கு போகலாம். கோயில் வாசலில் போய் பஸ்ஸை நிறுத்துவாங்க, அங்கே இறங்கி சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். அடுத்து மேட்டூருக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பவானி போகிற வண்டியில் ஏறுங்க. அது வந்து 1 மணி நேரம் ட்ராவல், சங்ககிரி போய் பவானி போகும். அங்கேருந்து நேராக மேட்டூருக்கு வண்டி இருக்குது, அதுக்கு 1 மணி நேரம் ட்ராவல். அதே போல் திருச்செங்கோட்டிலேருந்து எடப்பாடி வழியாகவும் வண்டி இருக்குது, ஆனால் எடப்பாடிக்கு அதிகபட்சம் வண்டி இருக்காது. அப்படியே எடப்பாடி போனாலும் டவுன் பஸ்ஸில் தான் நீங்கள் மேட்டூருக்கு போக வேண்டியிருக்கும். அதனால் பவானி போய் அதுக்கப்புறம் மேட்டூர் போகிறது உங்களுக்கு ஈஸியான வழியாக இருக்கும். என்ன நேர்களே, நாங்கள் சென்று வந்த இந்த 2 சுற்றுலாத்தலங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த 2 சுற்றுலாத்தலங்களையும் நான் அதிகமாக வீடியோவில் பதிவிடணும்னு தான் நினச்சேன், என்னால் அந்த மலை மேலே ஏற முடியலை, அதுலேருந்து கால் வலி வந்துருச்சு, அதனால தான் என்னால் வீடியோ அதிகமாக எடுக்க முடியலை. இருந்தாலும் எடுத்தால் கொஞ்சம் நஞ்ச வீடியோவை நான் உங்களுக்கு பதிவிட்டுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சொர்ணகிரீஸ்வரர் சித்தவித்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெருச்சம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேங்க. இது மாதிரி பல வீடியோக்களை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.